ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சவுதி தமிழ் பேசுகிற சசார் பேசுகிறேன். நேற்று நைட்டு எனக்கு என் தம்பிக்கு டூட்டி முடிய லேட் ஆகிடுச்சு. அதான் கடையில் போய் சாப்பிட்லான்னு போயிருந்தோம், சாண்ட்விஜ் கடைக்கு. இது வந்து ஃபிளாஃபில் கடை, வாங்க உள்ளே போய் சாண்ட்விஜ் வாங்கிட்டு வரலாம். உள்ளே வந்தாச்சு, பில் போட்டோம். ரெண்டு சாண்ட்விஜுக்கு 16 ரியல் ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 330 350 ரூபாக்குள்ளே வரும். பில் கொடுத்தாரு, வாங்கணும். இதுதான் பில்லு, 16 ரியல் ஆச்சு. இல்லை வாங்கி உள்ளே கொடுத்துட்டோம். நமக்கு இனிமேல் சாண்ட்விஜ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ யாருக்கோ பர்கர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பண்ணி முடித்தோன்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். நம்ம சாண்ட்விஜ் ப்ரிப்பேர் பண்ணுறது குப்பூஸ் ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க காய்ஸ். இது மேலே வந்து குமுஸ்னு ஒன்று தருவாங்க. இங்கே வந்து அது குமுஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படின்னா சீஸ் மாரி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மேலே வந்து சத்தா வைப்பாங்க. நம்ம இந்த ஸ்பைசி சாஸ் வைப்பாங்கள அதுமாரி. இது அவங்க சாப்பிட்ற சாஸ் இது. அதிகமாக சாப்பிட்டா நமக்கு வயிறு தான் ப்ராப்ளம் கொடுக்கும். இது இங்கே பிரச்சனை இல்லை. அதில் கொஞ்சம் லைட்டாக வைக்க சொன்னால் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முட்டையை ஸ்லைஸ் பண்ணி வைப்பாங்க. ரெண்டு சாண்ட்விஜுமே செய்கிறாங்க காய்ஸ். இதில் நல்லா பாருங்கள், ரெண்டு சாண்ட்விஜ் செய்வாங்க. ரெண்டாவது சாண்ட்விஜுக்கு முட்டை வைக்கிறாங்க காய்ஸ் ஸ்லைஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாஃபில் வைப்பாங்க. ஃபிலாஃபில் வைக்கிறாங்க பாருங்கள். இது வந்து வடை மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாண்ட்விஜுக்கும் 6 பீஸ் வைப்பாங்க காய்ஸ். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபிலாஃபியில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த முன்னாடி வைக்க பாருங்கள், தக்காளி இந்த மல்லித்தலை மாரி இருக்கும். அந்த இது எல்லாம் வைப்பாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வைப்பாங்க. இவ்வளோ தக்காளி வைக்கிட்டு கேட்டார், நான் வைங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாரு. நெக்ஸ்ட் அந்த மல்லித்தலை மாரி, இது பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது பேர் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் இந்த பீட்ரூட் மாரி ஒரு காய் இருக்கும் காய்ஸ், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த இது வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதில் வைப்பார். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு காய்ஸ். ரெண்டு சாண்ட்விஜும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு. இது முடிச்சதுக்கப்புறம் இது மேலே மைனஸ் ஊற்றுவார் நினைக்கிறாங்க. மைனஸ் கொஞ்சம் ஊற்றுவாங்க. ரெண்டு திரும்ப இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை எண்ணெயில் பொறிச்ச மாரி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். அது கொஞ்சம் எடுத்து அதை ஒரு 2-3 பீஸ் ரெண்டுத்துலேயுமே வைப்பாங்க. அதை வச்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காய்ஸ். இது எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். அது மேலே கெச்சப் ஊற்றுறாரு. அது டொமேட்டோ சாஸ் அதை ஊற்றுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அதை மடிச்சிருவாங்க. மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை ஹீட் பண்ண வச்சுருவாங்க. அந்த ஹீட் இதில் ரெண்டு இதுவுமே மடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் காய்ஸ். ரெண்டு சாண்ட்விஜுமே அழகாட்டம் மடிச்சிட்டாரு பார்த்தீங்களா. இது ரெண்டுத்துமே எடுத்து ஒரு 2 நிமிஷம் அந்த ஹீட் பண்ணி வைப்பாங்க காய்ஸ். ஹீட்டில் வச்சு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மேலே அந்த ரொட்டி இருக்குது பார்த்தீங்களா, குப்பூசுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகி அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. அழகாட்டம் பேக் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஒன்று பண்ணிட்டாரு, இன்னொன்று பண்ணிகிட்ருக்காரு காய்ஸ். இதை பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே கேஸ், இதை வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். வெளியே போயிட்டு 7-Up வாங்கணும். போயிட்டு பக்காலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே மளிகை கடை, அதை போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம 2 7-Up வாங்கிட்டு நானும் என் தம்பியும் அப்படியே கிளம்புறோம் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.